இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். குடிநுழைவுத் துறையின் போலி முத்திரை மூளையாக செயல்பட்ட இந்தியா பாகிஸ்தான் பிரஜைகள் கைது. மலேசிய குடிநுழைவுத்துறையின் முத்திரையை போலியாக தயாரித்து குடிநுழைவு தொடர்பான ஆவணங்களை அங்கீகரித்து வந்ததாக நம்பப்படும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. ஜோகர் பாரு பகுனான் சுல்தான் இஸ்கண்டா கட்டட பகுதியில் குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் அந்த கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய குடிநுழைவுத்துறையின் ஜோகூர் மாநில இயக்குனர் பஹருடின் தாகிர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கும்பலின் நடவடிக்கையை உளவுத்துறையின் மூலம் அணுக்கமாக கண்காணித்து வந்த குடிநுழைவுத்துறையினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்ட ஓப்ஸ் சர்கா நடவடிக்கையில் இந்த கும்பலை முறியடித்துள்ளனர். குறிப்பாக போலி முத்திரையை பயன்படுத்தி குடிநுழைவுத்துறை ஆவணங்களை தயாரிப்பதில் மூளையாக இருந்து செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் 30 வயது பாகிஸ்தான் பிரஜையையும் 35 வயது இந்திய பிரஜையையும் கைது செய்துள்ளனர் என்று பஹருடின் தாகிர் தெரிவித்துள்ளார். அல்லாஹ் என்ற சொல் பொறிக்கப்பட்ட காலுறைகள் விவகாரம் மீதான சர்ச்சையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியில் கோபத்தை தூண்டிவிடுவதை அனைத்து தரப்பினரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரத்தில் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியிருப்பதால் எந்தவொரு தரப்பினரும் தொடர்ந்து கோபத்தை தூண்ட வேண்டாம் என்று மாமன்னர் வலியுறுத்தியுள்ளார். நடவடிக்கை எடுப்பது என்பது தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக மலேசியர்களின் உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அனைவருக்கும் ஒரு பாடமாக நினைவூட்டவே இந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று மாமன்னர் குறிப்பிட்டார். இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கர் மலேசியாவிற்கு 2 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ளார். இன்று மார்ச் 27 தொடங்கிய ஜெய்சங்கரின் அதிகாரத்துவ பயணத்தின் தொடக்கமாக பிற்பகல் 2:30 அளவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை புத்ராஜுயாவில் பிரதமர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, விவசாயம், சுற்றுலா, தற்காப்பு மற்றும் இலக்கவியல் ஆகிய துறைகளில் மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கூட்டு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. பண்டிகை காலங்களில் நெடுஞ்சாலைகளில் டோல் கட்டண இலவச நடைமுறையை அரசாங்கம் ஒரு பாரம்பரியமாக கடைபிடித்து வருகிறது. அவ்வகையில் அடுத்த மாதம் கொண்டாடப்படவிருக்கும் நோன்பு பெருநாளின் போது டோல் கட்டண இலவச நடைமுறை அனுசரிக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அறிவித்துள்ளார். எனினும் இந்த இலவச டோல் கட்டண சலுகையானது தனி நபர்களுக்கு சொந்தமான வாகனங்களான முதல் வகுப்பு வாகனங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். மலேசிய கலைத்துறையில் பறவை முனியமா என்று முத்திரை பதித்து புகழ்பெற்ற பிரபல நடன கலைஞர் ஜானகி இன்று காலமானார். அவருக்கு 76 வயது. சிறிது காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த பறவை முனியமா சிகிச்சை பலன் அளிக்காமல் இன்று புதன்கிழமை மாலை 4:55 அளவில் கிள்ளான் தெங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் தமது இறுதி மூச்சை விட்டார். கிள்ளானை பூர்வீகமாக கொண்ட ஜானகி கடந்த 35 காலமாக கலைத்துறையில் ஈடுபட்டு வந்தார். நடன குழுக்களில் தலை காட்ட தொடங்கிய ஜானகியின் கலைப்பயணம் பின்னர் மலேசிய பறவை முனியமா என்ற பெயரில் 100க்கும் மேற்பட்ட கலை மேடைகளிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தனிநபராக நடனங்களை படைத்து ரசிகர்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்றார். ஜானகியின் நல்லடக்க சடங்கு நாளை வியாழக்கிழமை கிள்ளான் கிளாங்பரேட் முன்புறம் உள்ள வீடமைப்பு பகுதியான எண் 5 லோரோங் பிராய் ஆஃப் ஜலான் மேரு கிள்ளான் என்ற முகவரியில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 டிரெய்லர் லாரிகள் மோதிக்கொண்டு பாதாளத்தில் விழுந்த கோர விபத்தில் தீ பரவியதில் லாரி ஓட்டுநர் ஒருவர் கருகி மாண்டார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 3:20 அளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 255வது கிலோமீட்டரில் சிரம்பானுக்கு அருகில் நிகழ்ந்தது. லாரியின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிக்கொண்ட 30 வயது மதிக்கத்தக்க ஓட்டுநர் தீயின் மத்தியில் தப்பிக்க இயலாமல் சம்பவ இடத்திலேயே கருகி மாண்டதாக நுகரிசம்பிலான் தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். கொண்டெனா லாரியில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு LFRT, FRT மற்றும் RRV ஆகிய தீயணைப்பு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அப்பேச்சாளர் குறிப்பிட்டார்.
அந்த இரு லாரிகளும் சாலையை விட்டு விலகி சுமார் 10 மீட்டர் பாதாளத்தில் விழுந்து கிடந்ததாக அவர் மேலும் கூறினார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பெட்ரோல் ரூ 95, பெட்ரோல் ரூ 97 மற்றும் டீசல் விலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அவை முறையே லிட்டருக்கு 2.05 காசுக்கும் 3.47 காசுக்கும் 2.15 காசுக்கும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. சைபர் அச்சுறுத்தல்களிலிருந்து தனி நபர்களையும் நிறுவனங்களையும் சேவைத்துறையையும் பாதுகாக்கும் 2024 சைபர் பாதுகாப்பு சட்ட மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்துள்ளார். சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களிலிருந்து நிர்வாகங்களின் குறிப்பிட்ட நடைமுறையை பாதுகாத்தல், அதன் சீரான நிலையை நிர்ணயித்தல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல் ஆகியவற்றின் வாயிலாக நாட்டின் சைபர் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் 2024 சைபர் பாதுகாப்பு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ விளக்கம் அளித்துள்ளார். இந்த சைபர் பாதுகாப்பில் சுகாதாரம், சாக்கடை நீர், திடக்கழிவை கையாளுதல், எரிசக்தி, விவசாயம், தோட்டத்துறை, வணிக தொழிலியல், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளும் பட்டியலிடப்பட்டுள்ளதாக கோவிந்த் சிங் தெளிவுபடுத்தினார். பினாங்கில் ஜார்ஜ்டவுனில் வீற்றிருக்கும் ஜார்ஜ்டவுன் உலக பாரம்பரிய தள பகுதியில் சில சாலைகளில் வாகனங்களில் வேக கட்டுப்பாடு முன்பு அமல்படுத்தப்பட்ட 50 கிலோமீட்டர் வேகத்துடன் ஒப்பிடுகையில் தற்போது 40 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நிபந்தனை மாநில அரசு பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜலான் சைட் ஷேக் பரக்பா, ஜலான் படங்கோத்தா லபோட்யூ, ஜலான் கிரீன்ஹால், கட் லபோலைத், லபுராயா மர்டேகா ஆகியவை வாகனங்களின் வேக கட்டுப்பாடு 40 கிலோமீட்டராக குறைக்கப்பட்ட சாலைகளில் அடங்கும். குவாலாலம்பூர் மாநகரில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு 10 லட்சம் வெள்ளி லஞ்சம் வாங்கி வந்ததாக சந்தேகிக்கப்படும் உயர் போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரும் நடவடிக்கையில் மலேசிய ஊழல் ஆணையமான SPRM விசாரணைக்கு போலீஸ் துறை முழு ஒத்துழைப்பு நல்கும் என்று புகிட் அமான் போலீஸ் துறை அறிவித்துள்ளது. அந்த உயர் போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டது தொடர்பில் நடைபெற்று வரும் SPRM விசாரணையின் ஆக கடைசி நிலவரம் குறித்து தங்களுக்கு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்று புகிட் அமானின் குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் இயக்குனர் டத்தோ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் தெரிவித்துள்ளார். போலீஸ் படையில் நேர்மையும் நம்பகத்தன்மையும் இல்லாத உறுப்பினர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையே மாற்றப்படுவார்கள் என்று முகமது ஷுஹைலி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலேசிய இஸ்லாமிய பயணீட்டாளர் சங்கத்தின் கிளந்தான் மாநில முன்னாள் தலைவர் டத்தோ முகமது ஃபாரீத் அப்துல் கானியை தொடர்புபடுத்தி தாங்கள் தாக்கப்பட்டதாகவும் மிரட்டப்பட்டதாகவும் கூறி போலீசில் பொய்ப்புகார் அளித்ததாக அரசாங்க பணியாளர்கள் இருவர் இன்று கொத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 49 வயது மஹாடி காடீர் மற்றும் 36 வயது நோர் ஐனியாத்தோன் முகமது அன்வார் என்ற அந்த இரு அரசு ஊழியர்களும் கடந்த ஜனவரி 9 இரவு 10 மணியளவில் கோத்தபாரு குபாங்கரியான் போலீஸ் நிலையத்தில் பொய்ப்புகார் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 6 மாத சிறை அல்லது 2000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 182 பிரிவின் கீழ் இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். அண்டை நாடான தாய்லாந்து ஒரே பாலின திருமணத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் சமத்துவ திருமணத்திற்கான சட்ட மசோதாவை இன்று புதன்கிழமை தனது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் தன்பால் ஈர்ப்பாளர்களான ஒரே பாலினத்தைச் சேர்ந்தவர்களின் திருமணத்தை அங்கீகரிக்கும் சட்ட மசோதாவை நிறைவேற்றியிருக்கும் தென்கிழக்காசியாவின் 1வது நாடாக தாய்லாந்து திகழ்கிறது. தாய்லாந்தில் 415 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 400 பேர் இந்த சட்ட மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்த சட்ட மசோதா நிறைவேற்றம் மூலம் சிவில் மற்றும் வணிக குறியீடுகளில் ஆண் மற்றும் பெண் என்ற வார்த்தைகள், தனிநபர்கள் என்றும், கணவன் மற்றும் மனைவி என்ற பதங்களை மனம் புரிந்த இணையர்கள் என்றும் தனது சட்டத்தில் தாய்லாந்து திருத்தம் செய்யவிருக்கிறது. திசைகள் குழுமத்தில் பணியாற்றுவதற்கு நிருபர்கள் தேவை. திறமையும் துடிப்பும் அனுபவமும் தகவல் தொழில்நுட்ப திறனும் கொண்ட ஆர்வமுள்ளவர்கள்
தங்கள் சுய விவர குறிப்புகளுடன் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடவும் எழுதவும் படிக்கவும் திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.